திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்தகன் சேகர். சினிமா துறையில் ஒரு ஆணும் பெண்ணும், அது நடிகர் நடிகையோ டைரக்டர் நடிகையோ யாராக இருந்தாலும், அவங்க ரெண்டு பேரும் உடன்பட்டு ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு நீங்கள் வந்து மீடியாவில் வந்து பேசுகிறீங்க? இதனால் யாருக்கு என்ன லாபம்? இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் கண்டென்ட்டா அப்படின்னு சில பேர் முட்டாள்தனமாக கேட்குறாங்க. நான் திரும்ப திரும்ப என்னோடய பல வீடியோக்கள்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் இந்த கண்டென்ட்ஸ்லாம் பேசுகிறதுக்கு ரெண்டு காரணங்கள். நம்பர் ஒன், சினிமாவுக்கு வர விரும்புகிற இளம் பெண்களுக்கும், அண்டு சினிமாவில் அப்கமிங்காக இருக்கிற ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வை கொடுக்க விரும்புகிறேன். நம்பர் டூ, ஹீரோ வர்ஷிப். ஹீரோ வர்ஷிப்னு நான் சொல்கிறதில்ல, ஹீரோயின் வர்ஷிப்பு அப்படிங்கிறதும் அடங்கும். இந்த ஹீரோ வர்ஷிப்புனாலேயே தனி மனித வழிபாட்டின் காரணமாகவே கெட்டு குட்டிச்சுவரானது தமிழ்நாடு. ஸோ இந்த ஹீரோ வர்ஷிப்பை உடச்சி எறியணும் அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது நோக்கம். எந்த நடிகனும் தேவனும் அல்ல, எந்த நடிகையும் தேவதையும் அல்ல. அவங்க எல்லாருமே நம்மளை மாதிரி சாதாரண சலனங்கள் சபலங்களுக்கு ஆட்பட்ட சாமானியர்கள் தான். அதனால் உங்கள் தலைவனை, சினிமா தியேட்டர் தலைவனையோ தலைவியையோ சினிமா தியேட்டரின் இருட்டறைக்குள் தேடாதீர்கள். இந்த மெசேஜை சொல்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப வீடியோக்களில் பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அவர் ஒரு பிரபலமான உயரமான நடிகர், வயசு 45 ஆகுதுங்க. ஆனால் ஏனோ தெரியல, இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல. சரி, தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கெல்லாம் 45-50 வயசுங்கிறதுலாம் வந்து ஒரு சின்ன விஷயம் தானே, சின்ன வயசு தானே. அதனால் மெதுவாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறாரு போருக்கு. ஆனால் கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு அவர் வேறு ஏதோ ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, அது இருக்கட்டும். அவர் 2010 ஆண்டு வாக்கில் முன்னணியில் இருந்த, இன்றைக்கும் நம்பர் ஒன் நடிகையாக இருக்கிற ஒரு நடிகை கூட அஃபேரில் இருந்ததாக அன்னைக்கு வீடியாக்களில் கிசுகிசுக்கப்பட்டது. ஏன்னா அந்த நம்பர் ஒன் நடிகை வேறு எந்த நடிகருடைய படத்திலும், இந்த நடிகர் கூட ரொமான்ஸ் சீனில் படு கவர்ச்சியாக நடித்த அளவுக்கு வேறு எந்த நடிகர் கூடவும் நடித்தது கிடையாது. ஸோ இந்த நடிகர் உடைய அஃபேரில் இருந்ததுனால தான் அவங்க அப்படி நடித்தாங்க அப்படின்னு அன்னைக்கு எழுது சினிமா பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தது. அதுக்கு பிறகு அந்த நடிகை வேறு ஒரு புய நடன நடிகரை லவ் பண்ணி அவர் பெயரை பச்சை குத்தி, அதுக்கு பிறகு அந்த நடிகரை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி, இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ பேச வந்திருக்கிற கண்டென்ட் வந்து இந்த உயர நடிகரை பற்றி. இந்த உயர நடிகர் ஒரு 3 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு தெலுங்கு நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. ஹைதராபாத்தில் இவங்களுடைய நிச்சயதார்த்தமும் நடந்தது. அப்போது அடுத்த 6 மாதம் கழித்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதாக ரெண்டு தரப்பிலிருந்தும் மீடியாக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன காரணத்தினாலேயோ அந்த 6 மாத இடைவெளியில் இந்த ஹீரோவுக்கும் அந்த நடிகைக்குமான இடைவெளி அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. இது மீடியாக்களின் கவனத்துக்கு வந்த பிறகு பல மீடியாக்கள்லேயும் காசிப்ஸ் எழுதினாங்க, அந்த நடிகைக்கும் இந்த நடிகருக்கும் கல்யாணம் நடக்காது, அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு எழுதினாங்க. இது பற்றி அந்த உயர நடிகர்கிட்ட கேட்டபோது, நோனோ அதெல்லாம் இல்லை, வர்ற 1 அக்டோபர் திட்டமிட்டபடி எங்கள் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு 3 வருஷங்களுக்கு முன்னால் அவர் சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் அந்த நடிகை இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறத சூசகமாக உணர்த்தினாங்க. எப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த நடிகர் கூட தான் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இருந்தது, இவங்களுடைய நிச்சயதார்த்த ஃபோட்டோஸும் இருந்தது. அந்த எல்லா ஃபோட்டோஸையும் ஒன் ஃபைன் மார்னிங் டெலீட் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் இந்த நடிகரை தன் வாழ்க்கையிலிருந்து டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அவங்க சிம்பாலிக்காக உணர்த்திட்டாங்க. அதே போல் அந்த கல்யாணம் நின்று போச்சு. வட போச்சே
அப்படிங்கிற வாட்டத்தில் இருந்த இந்த நடிகருக்கு வாட்டசாட்டமான ஒரு நடிகையின் ஒரு இன்டிமசியான ரிலேஷன்ஷிப் கிடைச்சது. அந்த வாட்டத்துக்கூடவே இந்த உசரம் இப்போவும் சில வருஷங்களாக ஒட்டி உரசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த நடிகருக்கு ஒரு விபரீத ஆசை வந்தது. நிறைய நடிகைகளை அனுபவித்து தீர்த்ததாலோ என்னவோ தெரியல, இப்படி ஒரு விபரீத ஆசை இந்த நடிகருக்கு வந்திருக்கு. அவர் இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிட்ருக்கிறாரு. அந்த படத்தில் ஒரு பிரபல நடிகையின் கணவரான இன்னொரு நடிகர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். அந்த நடிகர் கூட ஹோமோசெக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இவருக்கு இந்த உசரத்துக்கு வந்திருக்கு. அதை அந்த நடிகர்கிட்ட தெரிவித்தார். அந்த நடிகரோ பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்தார். இந்த மனுஷன்தான் கூப்பிட்டு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கிறாரு, இந்த படத்தின் மூலமாகவாச்சும் தனக்கு ஒரு சினிமாவில் ரீஎன்ட்ரி கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்ச அந்த நடிகரும் இவருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஆசைக்கு இணைகிட்டார். மேட்டர்லாம் முடிஞ்சு இவங்க ஏர்போர்ட்டுக்கு காரில் வந்துட்டுருக்குறாங்க. யார் இந்த உசரமும் இந்த பிரபல நடிகையின் கணவரும் காரில் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்போது அந்த காரில் இருந்தவங்க டிரைவரும் மேக்கப் மேனும் மட்டும்தான். இந்த ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டாங்க அந்த டிரைவருக்கும் மேக்கப் மேனுக்கும் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு முந்தின நாள் ராத்திரி நடந்த சம்பவங்களை இங்கிலீஷில் பேசி சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரபல நடிகையின் கணவர் இவர்கிட்ட சொன்னாராம், அயோக்கியா என்னை ரொம்ப படுத்திட்டேடா, வலிக்குதுடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு இந்த உசரம் சிரிச்சிருக்காரு. ஆனால் பாருங்கள், இது எல்லாமும் அந்த மேக்கப் மேனுக்கு புரிஞ்சிருக்கு, ஏன்னா அவருக்கு ஆங்கிலமும் தெரியும். இது போதாதா? அப்படியே இண்டஸ்ட்ரி பூரா இந்த விஷயம், இது ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம், இண்டஸ்ட்ரி பூரா இந்த விஷயம் காட்டுத்தீயாக பரவிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த உசரத்தை கண்டாலே மற்ற நடிகர்கள் பயந்து பின்வாங்கிறாங்களாம். இது எப்படி இருக்குது? இந்த நடிகர் கூட ஒரு மாற்றுத்திறனாளி பெண் நடிச்சிட்ருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல பெண், அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்காமல் ஜெனியூனான வாய்ப்புகள் மூலமாக மட்டுமே மெதுவாக முன்னேறி வந்துட்டுருக்கிற ஒரு திறமையான பெண். அவங்கள இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறதாக கடந்த அக்டோபர் மாதம் வதந்திகள் ரெக்க கட்டி பறந்துச்சு. அப்போது ஒரு மேடையில் வச்சு இந்த நடிகர் மேடையில் இருக்கும்போதே அந்த ப்ரோக்ராமினுடைய ஆங்கர் ஆல் ஆஃப் ஏ சடன் கேட்டுட்டாங்க. அந்த நடிகை பேரை சொல்லி நீங்களும் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா செய்திகள் வருது, உண்மையா அப்படின்னு கேட்டுட்டாங்க. இந்த நடிகர் என்ன சொல்லியிருக்கணும், அது உண்மை இல்லைங்கிற பட்சத்தில் அது வதந்தி, அது உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லாமல் இவர் என்ன சொன்னார், தனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறத சொல்லி அந்த லட்சியம் நிறைவேறின பிறகு தான் தனக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டுட்டார். ஆனால் அதுக்கு பிறகு அந்த மாற்றுத்திறனாளி நடிகை தெள்ளத்தெளிவாக உண்மையை சொல்லிட்டாங்க, நானும் அவரும் லவ் பண்ணவும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் இல்லை, நாங்கள் ஒரு படத்தில் கணவன் மனைவியாக நடிச்சிட்ருக்குறோம், அது சம்மந்தமான ஃபோட்டோஸு வெளியில் வந்தபோது சில விஷமிகள் வந்து இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டாங்க, இவ்வளோ தான் நடந்தது அப்படின்னு அந்த பெண் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நான் உள்பட பாவம் நல்ல பெண், அந்த பெண் வந்து போயும் போயும் இவரையா கணவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் நாங்கள்லாம். ஆனால் அந்த பெண் கொடுத்த விளக்கத்துக்கு பிறகு அப்பாடா ஒரு நல்ல பொண்ணு தப்பிச்சுது அப்படின்னு எங்களுக்கெல்லாம் திருப்தியாச்சுங்க. நான் முதல்ல சொன்ன மெசேஜுக்கு தான் திரும்பவும் வரேன். உங்கள் தலைவனையோ தலைவியையோ சினிமா தியேட்டரின்
இருட்டு அருகில் தேடாதீர்கள் சொன்னேன் இல்லையா, அது இந்த நடிகருக்கும் பொருந்தும். ஏன்னா இவர் வந்து சினிமாவில் நடித்து சம்பாதித்த புகழை வச்சுக்கிட்டே தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய தலைவன் ஆகிடலாம் அப்படின்னு கனவு கண்டார். தமிழ்நாட்டின் அரசியலை கலக்கப் போகிறேன், உலுக்கப் போகிறேன் அப்படின்லாம் வந்து டைலாக் விட்டு எலெக்ஷன்லேயும் கூட போட்டிட்டார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் அந்தளவுக்கு ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற விதமாக அவரை மன்னக்கவு வச்சிட்டாங்க. இதுபோல் நடிகர்களை நம்பி அவங்க வந்து நடிப்பிலேருந்து டைரெக்டாக அரசியலுக்கு வந்தாக்கா உடனே அவங்கள ஒரு தலைவனாக நினச்சி ஆதரித்து கொண்டாடுகிற அந்த மனநிலை மாறி, அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உங்களுக்கு சேவை செய்ய வராங்க அப்படின்னா அவங்க நடிக்கிறத விட்டுட்டு வந்து களத்தில் இறங்கி மக்கள் பணி ஆற்றட்டும், மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடட்டும், அதுக்கு பிறகு அவங்க தேர்தலில் நின்னாக்கா அது வேறு விஷயம். ஆனால் அரசியல் சினிமாவிலேருந்து டைரெக்டாக அரசியலுக்கு வர்ற நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது போன்ற நடிகர்களையோ நடிகைகளையோ மக்கள் நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.